எவ்வளவு சிக்கலான சர்க்கிட்டாக இருந்தாலும் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் தான் இந்த tinkercad.com. இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு எல்இடி பல்பை எரிய வைக்கிறதுக்கு பொருத்தமான ஆர்டினோ சர்க்கிட்டையும் அதுக்கான ப்ரோக்ராமையும் வடிவமைக்கலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கிட்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னா, முதலாவதாக பிரெட்போர்ட், அதுக்கப்புறமா ஆர்டினோ யூனோ போர்டு, அதுக்கப்புறமா ஒரு எல்இடி பல்ப் தேவை, அதோடு சேர்த்து அதுக்கு பொருத்தமான ஒரு ரெசிஸ்டர் தேவை. ஏன்னா பொதுவாக எல்இடி பல்ப்ஸை நாம் எரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பொருத்தமான தடையை பெறுமானத்தையும் நாம் கண்டுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம வழங்கக்கூடிய வோல்ட் பெறுமானம் நம்ம வழங்கக்கூடிய மின்னோட்டத்துக்கும் அதே போல் தடை பெறுமானத்துக்கும் சமனாக இருக்கா இல்லையாங்கிறத ஓமின் விதி மூலமாக நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த இடத்துல சராசரியாக 330 ஓம் பெறுமானத்தை இந்த எல்இடி பல்புக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நாம் சர்க்கிட்டை தயாரிக்கலாம். முதல்ல எல்இடி பல்பை எடுத்து பிரெட்போர்டில் பொருத்தமான ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும். அப்புறமா அந்த ரெசிஸ்டரையும் எல்இடி பல்போட கெத்தோட் பகுதிக்கு பொருந்துறவாறு பிரெட்போர்டில் நாம் இணைக்கணும். இப்போது ஜம்பிங் வயர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கனெக்டர்ஸை நம்ம தெரிவு செஞ்சு அதில் நம்மளுக்கு விருப்பமான ஒரு கலர் மூலமாக நம்மளுக்கு இந்த இடத்துல கனெக்ஷனை கொடுக்கலாம். பொதுவாக நாம் நேர்முனையிலிருந்து எடுக்கிற கனெக்ஷனுக்காக வேண்டி ரெட் கலர் கனெக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். பொதுவாக எல்இடியை நாம் இணைக்கிற நேரத்துக்கு நாம் அதை ஒரு அவுட்புட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இன்புட்டாக இருந்தாலும் அவுட்புட்டாக இருந்தாலும் நாம் அதை ஆர்டினோ போர்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு நிறைய பின் ஸ்லோட்ஸை அது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் நான் பின் நம்பர் 8 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாம் என்னோட பகுதியை கனெக்ட் பண்ணது போலவே இந்த எல்இடி பல்போட கெத்தோட்டோட பகுதியை கனெக்ட் பண்ணி கொள்றதுக்கு பொதுவாக பிளாக் கலர் வயர்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த வயரை நாம் கட்டாயமாக கிரவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பின்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். எப்போவுமே எல்இடியுடைய கெத்தோட் பகுதி கிரவுண்டை நோக்கி தான் கனெக்ட் பண்ணப்படுங்கிறத மறந்துடாதீங்க. இப்போது நாம் இந்த சர்க்கிட்டுக்கான கோடை எழுதலாம். டிங்கர்கேட் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்மளுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை, அதாவது கோட்ஸை, டெக்ஸ்ட் வடிவத்திலேயோ இல்லைன்னா பிளாக் வடிவத்திலேயோ எழுதி கொள்ளலாம். பட் ஸ்டாண்டர்டாக நாம் கோட் எழுதுகிற நேரத்துக்கு ஆர்டினோ ப்ரோக்ராம்ன்றதுனால டெக்ஸ்ட் வடிவத்தை சூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். டிங்கர்கேட் சைட்ஸில் பொதுவாக நாம் கோட்ஸை டைப் பண்ணுறதுக்கு தேவையான அடித்தளம் அதில் அப்படியே டைப் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வடிவத்தில் இந்த கோட்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையான அடிப்படை கூறுகளோடு எழுதப்பட்டிருக்கு. இதில் நாம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வொய்ட் செட்டப்னு சொல்லக்கூடிய கமாண்டும் அதே போல் வொய்ட் லூப்னு சொல்லக்கூடிய கமாண்டும் பொதுவாக ஆர்டினோ ப்ரோக்ராமில் விதிவிலக்காக எப்போவுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோட். அதே நேரத்தில் இந்த எல்இடி புல்லட்டின் சொல்கிறது மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னென்னா, நாம் ஆல்ரெடி அந்த ஆர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணின அந்த பின்னோட நம்பர் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம கட்டாயமாக கன்சிடர் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த எல்இடி புல்லட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம் பின்மோடோட நம்பர், அதாவது இந்த எல்இடி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பின் நம்பரை அதில் நாம் மென்ஷன் பண்ணணும். அதே போல் நாம் ப்ரோக்ராமை மேனுவலாக எழுதுறதா இருந்தாலும் அந்த பின்மோடுன்னு சொல்லக்கூடிய கமாண்டில் நாம் எழுதக்கூடிய அவுட்புட்டாக இருந்தாலும் இன்புட்டாக இருந்தாலும் அது கட்டாயமாக கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதப்பட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் எல்இடி புல்லட்டன்னு சொல்லக்கூடிய வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்பர் 8 சொல்லக்கூடிய பின் நம்பர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். டிஜிட்டல் ரைட்னு சொல்லக்கூடிய கமாண்ட் மூலமாக பின் நம்பர் 8 கரண்ட் வரும்போது எல்இடி எரியணுன்றதுக்காக ஹைன்னு சொல்லக்கூடிய பெருமானத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம பல்ப் எரியறதுக்காக ஹைன்னு சொல்லக்கூடிய பெருமானத்தையும் பல்ப் அணையணுன்றது லோன் சொல்லக்கூடிய பெருமானத்தையும் கொடுப்போம். டிலேன்னு சொல்லக்கூடிய கோட் மூலமாக நாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது இந்த பல்ப் எத்தனை மில்லி செகண்ட் எரியணும், எத்தனை மில்லி செகண்டில் அணையணுன்றது தான். ஸோ நான் வெளிவை 200 மில்லி செகண்டாக குறைச்சிக்கொள்கிறேன். அப்புறமா அந்த எல்லோ லைனில் இருக்கிறது வெறும் நோட்டுங்கிறதுனால அது இந்த கோடுக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் அதை இந்த இடத்துல இருந்து டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். நான் எல்இடியோட ஹை வெளிவுக்காக சேஞ்ச் பண்ணின அதே பெருமானங்களையே லோ லெவலுக்காகவும் இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போது நம்மளோட சர்க்கிட்டுக்கான கோட் தயாராக இருக்குது. ஆ, கடைசியாக ஒன்று, நம்மளோட ஆர்டினோ ப்ரோக்ராமில் எப்போவுமே இந்த அங்குலர் ப்ராக்கெட்ஸை சரியான இடங்களை இட்டு நாம் அதை எழுதினாதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் சரியாக வைக்கும். இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம பண்ணின கோடிங் சரியாங்கிறத ஸ்டார்ட் சிமுலேஷன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாம், நம்மளோட கோடிங் ஒர்க் ஆகுது. எல்இடி பிளிங்க் ஆகி எறிகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ப்ரோக்ராம் ஒயிட் லூப் எழுதப்பட்டதுனால நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் திருப்பி திருப்பி இதே ப்ரொசீஜரில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இன்னைக்கு டிங்கர் கேட் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு எல்இடி எப்படி எரிய வைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு சர்க்கிட்டை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சர்க்கிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. உங்கள் எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும்.